எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு வீட்டின் சங்கமம். இன்றைக்கி நம்ம சேனலில் வாழைப்பூ வடை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியாக, ரொம்ப ரொம்ப சிம்பிளாக, ஆனால் டேஸ்ட்டாக எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. இப்போது நம்ம வாழைப்பூவில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்குது இல்லைங்களா, மரகந்தம். அதில் ஒன்று மட்டும் பார்த்திங்கன்னா ஹைட்டாக இருக்கும் எல்லாத்த விட. இந்த பாருங்கள், இந்த மாதிரி மேலே ஒரு முடிச்சு மாதிரி இருக்கும், பட்ஸ் மாதிரி. அதை மட்டும் நீங்கள் தனியாக எடுத்துடணுங்க கண்டிப்பாக. கீழே ஒரு மடல் மாதிரி இருக்குங்க, தோ இதுதான் அது. இது வந்து ஒரு மாதிரி டிரான்ஸ்பரண்ட்டாக கண்ணாடி மாதிரி இருக்குங்க, அதையும் எடுத்துடணுங்க கண்டிப்பாக. இந்த ரெண்டுத்தையுமே எல்லாத்தோட இதழ்கள்லேருந்து நம்ம எடுத்துடணும். எடுத்துட்டு தான் நம்ம இந்த மாதிரி நறுக்கி வச்சுருக்கேன் ஏற்கனவே. நான் உங்களுக்கு காட்டணுங்கிறதுக்காக ஒன்று மட்டும் நான் இப்போ காட்டுறேன். எங்கள் மாமியார் ஃப்ரீ டைமில் இருக்கும் போது எனக்கு இந்த வாழைப்பூவை ஆஞ்சி இந்த மாதிரி எடுத்து வச்சுருவாங்கங்க டப்பாவில். எனக்கு நமக்கு செய்யும் போது ரொம்ப ஈஸியாக இருக்குங்கிறதுக்காக, இல்லைன்னா டைம் கன்சியூமிங்காக இருக்கும். அதனால தான் உங்களுக்கு நான் ஆயிரத்தை காட்ட முடியல, அவங்க ஏற்கனவே க்ளீன் பண்ணி வச்சதுனால. அதனால தான் உங்களுக்கு நான் இப்படி ஓரலாக நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன், உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போது இந்த வாழைப்பூ நம்ம நறுக்கும் போது பார்த்திங்கன்னா வெள்ளையாக தாங்க இருக்கும். நம்ம என்ன தான் நம்ம நறுக்கி தண்ணியில் போட்டு வச்சாலும் இந்த மாதிரி லைட்டாக கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகும் தான். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, அது சேஞ்ச் ஆனதுனாலலாம் எதுவுமே ஆகிடாது, அது பரவாயில்லைங்க. இந்த மாதிரி நல்லா தண்ணியை எல்லாம் வடிதட்டில் போட்டு வச்சுருங்க. தானாகவே தண்ணி எல்லா தண்ணியும் வடிஞ்சு ரெடியாக இருக்கும், தண்ணி சொட்டு கூட இருக்கக்கூடாதுங்க. அதனால் ஒரு பக்கம் அதை எடுத்து வச்சுருங்க. இப்போ வந்து நம்ம வாழைப்பூ வடைக்கு நான் கடலைப்பருப்பை ஒரு 4 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சிட்டேன். ஒரு கையை நம்ம அமுக்கணும்னாவே கடலைப்பருப்பு நல்லா உடையணும், அதுதான் எங்களுக்கு கரெக்டான பக்குவம். இப்போ எங்கள் வீட்டில் மிக்ஸி பெரிய ஜார் வந்து கொஞ்சம் ரிப்பேரில் இருக்குது, அதனால் சின்ன ஜாரை நான் 3 தடவையாக போட்டு இந்த மாதிரி பருப்புன்னு அறுத்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். கொஞ்சம் 1-2 பருப்பு முழுசாக இருந்தால் கூட பிரச்சனை ஒன்றும் இல்லைங்க, கொஞ்சம் பருப்பருன்னு அரைச்சிக்கோங்க. அப்புறமா அதில் நம்ம இப்போ என்ன சேர்த்துருக்கோன்னா, வாழைப்பூவை தண்ணியில் வடித்து வச்சுருந்தோம்ல வடிதட்டில், அதை அப்படியே இதில் சேர்த்துருக்கேங்க. குவான்டிட்டி அதிகமாக தான் இருக்கும், ஆனால் அது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. உங்களுக்கு வடை சுடும் போது எல்லாம் எங்கே போகுதுன்னே தெரியாது. அது கூட இப்போ நான் 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கேன். அப்புறமா ஒரு கொத்து கருவேப்பிலையை நல்லா 4-5 நல்லா கிள்ளி இப்படி சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலையை கிள்ளாமல் அப்படியே முழுசு முழுசாக கூட போட்டுக்கோங்க. இது பொரிஞ்சு வரும்போது பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருக்கும். அப்புறமா நல்லா தாராளமாக கொத்தமல்லி தலையை கழுவிட்டு நறுக்கி இதில் சேர்த்துக்கோங்க. நல்ல வாசனையாக இருக்கும். அது கூட சோம்பு நல்லா ஒரு ஸ்பூன் அளவுக்கு தாராளமாக உள்ளங்கையில் வச்சு நல்லா இப்படி கசக்கிட்டு 1-2 லைட்டாக உடையும், நல்ல மணம் வரும் அந்த மாதிரி உடையும் போது, அதை இதில் சேர்த்துக்கோங்க. அப்புறமா இதில் பச்சை மிளகாவை நான் ஒரு 3 பெரிய சைஸ் பச்சை மிளகாங்க, இது நல்லா வட்ட வட்டமாக மெலிசாக நறுக்கி இதில் நான் சேர்த்துக்கிறேன். இதுதான் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். பச்சை மிளகா அங்கங்கே கடிபடுறது ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் மசால் வடை சாப்பிட்ற போது. இது வந்து வாழைப்பூ வடைக்கும் நல்லா ஏற்றதாக இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு கடிபடுறது பிடிக்கல, அப்படி இல்லை பச்சை மிளகா எனக்கு ஒத்துக்கலை அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் பச்சை மிளகாவை நீங்கள் ஒன்று வாயில் தென்படக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இல்லை பச்சை மிளகா உங்களுக்கு ஒத்துக்காது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மிளகாய் தூளாகவே நீங்கள் கூட சேர்த்துக்கலாம், எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஆனால் பச்சை மிளகா கடிபடுறது எங்கள் வீட்டில் எல்லாேருக்கும் ரொம்ப இஷ்டம், நல்லாயிருக்கும் சுவாரஸ்யமாக சாப்பிட்றதுக்கு. நம்ம தேர்ந்தெடுத்து நாங்கள் அந்த வாழைப்பூ வடையை எடுத்து சாப்பிடுவோம், அதனால் நான் தாராளமாக போட்டிருக்கேன். இப்போ இதை நல்லா உப்பு தேவையான அளவுக்கு போட்டுட்டு பிசறிக்குங்க, நல்லா அமுத்தி அமுத்தி பிசைங்க. அப்போ தான் எல்லா பக்கமும் உப்பு, அந்த பச்சை மிளகாவோட காரம், இஞ்சி பூண்டு, இந்த கொத்தமல்லி கருவேப்பிலையோட ஃப்ளேவர் எல்லாம் நல்லா பிசறி பிசறி நம்ம பிசையும் போது தான் நல்லா கலக்கும். அதனால் நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இப்போது நம்ம இந்த கையில் உருண்டை பிடிக்க வருதாங்கிறத செக் பண்ணிக்கோங்க. நல்லா இப்படி அமுத்தி உருண்டை பிடிக்கும் போது நல்லா உருண்டை வந்து நல்லபடியாக நிற்கணுங்க. ஒரு சில நேரம் நீங்கள் உருண்டை பிடிக்கும் போதே பிடிக்க பிடிக்கவே பார்த்திங்கன்னா உதிர்ந்துடும். அந்த மாதிரி உதிர்ந்துச்சுனாக்கா நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களுக்கு வடை வந்து போடும் போது எண்ணெயில் பிரிஞ்சிரும். அதனால் ஒருவேளை உங்களுக்கு உதிர்ந்துச்சுன்னு டவுட்டாக இருந்ததுன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு கடலை மாவு கூட நீங்கள் கலந்து, அதுக்கப்புறம் நீங்கள் கலந்துட்டு நீங்கள் உருண்டை மாதிரி உருண்டை பிடிச்சி தட்டி நீங்கள் வடையாக போடுங்க. ஏன்னா இல்லைன்னா உதிர்ந்து வந்துச்சுனாக்கா வடை சரியாக வராது. இப்போ இது எனக்கு கரெக்டாக இருக்க மாதிரி இருக்குது, அதனால் நான் இதை எண்ணெய் அடுப்பில் காய வச்சுட்டேங்க. அது சைடில் நான் இந்த மாதிரி உருண்டை பண்ணி ஒரு 5 உருண்டையை நம்ம கைவசம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, எண்ணெய் வந்து ஒவ்வொரு வடையாக போடும்போது நம்ம உருண்டை பண்ணி தட்டி போடுறதுக்கிட்டையும், இது வந்து நம்ம உருண்டை பண்ணி வச்சுருந்தோம்னா தட்டி டக்கு டக்கு டக்குன்னு நம்ம போட்டுடலாம். ஒரு ஈவனாக எல்லா வடையும் வேகும். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சான்னு செக் பண்ண லைட்டாக ஒரு வாழைப்பூ எடுத்து நான் போட்டிருக்கேன் பாருங்கள், போட்டோன்னே எப்படி புரியுது. இப்போ எண்ணெய் காஞ்சிச்சுன்னு அர்த்தம். இப்போ நம்ம ஒவ்வொரு வடையாக போட்டுக்கலாம். இப்போ நம்ம ஏற்கனவே உருண்டை பண்ணி ரெடியாக வச்சுருக்கனால டக்குன்னு தட்டிட்டு அப்படியே போட்டுடலாம்.
இல்லை நம்ம ஊந்துக்கு உருண்டை பண்ணி உருண்டை பண்ணி ஷேப் எடுத்து எடுத்து தட்டி தட்டி போடுறதுக்கு நேரம் ஆகிடுங்க. அதனால் நம்ம டக்கு டக்குன்னு இந்த மாதிரி தட்டி போடுறதுக்காக நம்ம உருண்டை பண்ணி ரெடியாக வச்சுக்கிட்டோம்னா ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நம்ம எண்ணெயில் எந்த அளவுக்கு கொள்ளுதோ அந்த அளவுக்கு நம்ம போட்டுக்கலாம். பொதுவாக இந்த மாதிரி பொரிக்கிற ஐட்டம்லாம் நம்ம எண்ணெய் ரொம்ப ஜாஸ்தியாக ஊற்றாதீங்க. இந்த மாதிரி கொஞ்சம் சின்ன கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி அஞ்சஞ்சாக அப்படி பொரிச்சிடுங்க. ஏன்னா பொரிச்சிட்டுக்கு அப்புறமா எண்ணெய் மீதி ஆச்சுன்னா அதை நம்ம அடிக்கடி யூஸ் பண்ண முடியாது, அது உடம்புக்கு நல்லதில்லை. அதனால் சிக்கனமாக எண்ணெயை யூஸ் பண்ணுங்கள். பாருங்கள், இப்போ எனக்கு ஒரு அஞ்சு வடை அளவுக்கு கொள்கிற அளவுக்கு இருக்குது. நான் அஞ்சு வடையாக நான் போட்டு எடுத்துக்கிறேன். போட்டுட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு கிளறாதீங்க, அப்படியே விடுங்க. அதுக்கப்புறம் 2 நிமிஷம் கழித்து நம்ம திருப்பி விடுவோம். அடுப்பு ஃப்ளேம் பார்த்திங்கன்னா மீடியம் ஃப்ளேமாக வச்சுக்கோங்க. ரொம்பவும் ஸ்லோவாகவோ இல்லை ரொம்பவும் ஹை ஃப்ளேமாகவும் வைக்க வேண்டாம். இப்போ முதல்ல போட்டது கொஞ்சம் லைட்டாக செவந்துற மாதிரி இருந்துச்சு, அதனால் அதை மட்டும் ஃபஸ்ட் நான் திருப்பி விட்டுக்கிறேங்க. இப்போது அது வந்து செவந்துட்டுருக்குற அந்த கேப்பில் நம்ம மீதி இருக்கிற 5 உருண்டையையும் நம்ம வந்து இந்த மாதிரி பிடிச்சி வச்சுக்கலாம் ரெடியாக, அடுத்த பேட்ச் போடுறதுக்கு நமக்கு கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம திருப்பி விட்டுக்கலாங்க. பாருங்கள், இப்போ ஓரளவுக்கு செவந்து வந்துருச்சு ஒரு பக்கம், இன்னொரு பக்கத்துக்கு ஒரு 2 நிமிஷம் விடலாம். சட்டுன்னு ஆயிருங்க. இது நமக்கு இது வந்து தயிர் சாப்பாட்டுக்கு ரசத்துக்கு சூப்பராக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி இப்போ வடை போடுறீங்க அப்படின்னா நீங்கள் காலையில் எழுந்திரிச்ச உடனே கடலைப்பருப்பை ஊற வச்சுருங்க, அது வந்து ஊறி ரெடியாக இருக்கும் மத்தியானத்துக்கு. இப்போ நீங்கள் சாயந்தரம் சுட போகிறீங்க அப்படின்னா மத்தியானமாக ஊற வச்சுருங்க. குறைஞ்சபட்சம் 4 மணி நேரமாவது இந்த கடலைப்பருப்பு ஊறி இருக்கணும், அப்போ தான் உங்களுக்கு வடை கரெக்டாக வரும். இப்போ பாருங்கள், 2 நிமிஷம் ஆயிடுச்சு, நான் திருப்பி விட்டுட்டேன். எல்லா பக்கமும் நல்லா ஈவனாக செவந்து வந்துருச்சு. இப்போ நம்ம ஒவ்வொன்றா எடுத்துடலாம். சின்ன கடையாக இருக்கிறனால சின்ன ஜல்லிக்கரண்டி யூஸ் பண்ணுறேன். பெரிய ஜல்லிக்கரண்டி போட்டோம்னா கமுந்துடும் எண்ணெயோடு, அதனால் நான் அதுக்கேற்ற மாதிரி நான் ஜல்லிக்கரண்டி வச்சுக்கிறேன். நீங்கள் உங்கள் கடாய்க்கேற்ற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க கரண்டி. இப்போ பாருங்கள், ஒவ்வொன்றா எடுத்துகிறோம். சூப்பராக முறு 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 முறுன்னு ரொம்ப ரொம்ப மணமாக அப்படியே இந்த பச்சை மிளகா, கொத்தமல்லி வாசம், இஞ்சி பூண்டு எல்லாம் போட்டிருக்கிறது சூப்பராக இருக்குங்க. மசால் வடைக்கு நிகராக இருக்கும் அந்த வாழைப்பூ வடை. நமக்கு இதில் இன்னும் ஒன்று நீங்கள் கவனிச்சிங்கன்னா, நம்ம வந்து இதில் வெங்காயமே சேர்க்கல. பாருங்கள், வெங்காயம் நான் சேர்க்க மாட்டேங்க வாழைப்பூ வடைக்கு. ஏன்னா வாழைப்பூவே நம்ம அதிகமான குவான்டிட்டியில் சேர்க்குறேன், வெங்காயம் வேறு சேர்த்தோம்னா வடை வந்து உதிர்ந்துருங்க. அதனால் வாழைப்பூ வடை சேர்க்கும் போது அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வெறுமனே வாழைப்பூ மட்டுமே போட்டு சமைச்சா போதும். மசால் வடைக்கு நம்ம வெங்காயம் போடுவோம்ல நிறையா, அது மாதிரி வாழைப்பூ வடைக்கு வாழைப்பூ தான் நிறைய போடணும். நான் வெங்காயம் எப்போவுமே சேர்க்க மாட்டேங்க. இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். வேலையும் மிச்சம்தான். வாழைப்பூ முன்னாடியே நீங்கள் ஆஞ்சி க்ளீன் பண்ணி வச்சிட்டிங்கன்னா டக்குன்னு உங்களுக்கு கடலைப்பருப்பை ஊற வச்சுட்டு சாப்பிட போகிற நேரத்துக்கு சுட சுட பொரிச்சு கொடுத்துடலாம். ஈஸியாக சூப்பராக முறுமுறுன்னு வெங்காயம் வடை ஜாஸ்தியாக இருக்கிறப்ப கூட இங்கே வாழைப்பூ வடையும் இந்த மாதிரி மசால் வடைக்கு நிகராக செஞ்சு கொடுக்கலாம். செஞ்சு சாப்பிட்டுட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு சொல்லுங்கள். சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட வந்து பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ.